الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن الناس من يتخذ من دون الله أندادا يحبونهم كحب الله والذين آمنوا أشد حبا لله صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من عمل عملا ليس عليه أمرنا فهو رد رواه مسلم صدق النبي صلى الله عليه وسلم வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்ட கோடான கோடி ஜீவராசிகளையும் படைத்து பரிபக்குவப்படுத்துகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் சொந்தமானதாகும். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதி நபி முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே வளர்ப்பதற்காக வாழ வைப்பதற்காக இந்த தீனை இந்த உலகமெங்கும் பரப்புவதற்காக யாரெல்லாம் தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய சொத்துக்களையும் தங்களுடைய கால நேரங்களையும் மட்டுமுண்டான வளங்களையும் தியாகம் செய்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் அந்த சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவிற்கு வருகை தந்திருக்கும் அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களையெல்லாம் மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறான், நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான் என்ற வகையிலே அவனை தக்குவா செய்து பயந்து அஞ்சி வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகின்றேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனிதனை இந்த உலகத்திலே படைத்திருக்கின்ற நோக்கத்தை பற்றி குர்ஆனிலே சுருக்கமாக சொல்கின்றான். மா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கு மட்டுமே நான் படைத்திருக்கின்றேன், வேறு எந்த நோக்கத்திற்காக வேண்டியும் நான் படைக்கவில்லை. இபாதத்து செய்வது மாத்திரம்தான் அவர்கள் இரண்டு படைப்பினங்களும் படைக்கப்பட்டதன் நோக்கம் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா மிகவும் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். எனவே அல்லாஹு தஆலாவை மாத்திரமே இறைவனாக வணங்கி வழிபடுவதற்கு தகுதியான ரப்பாக, எங்களுடைய உதவிகள் எல்லாவற்றையும் கேட்பதற்கு பொருத்தமான இரட்சகனாக, எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் முறையிடுவதற்கு ஏக இரட்சகனாக நாங்கள் ஆக்கிக் கொள்வது எமது கடமையாக இருக்கிறது. காரணம், சகோதரர்களே, பெரியார்களே, அவன்தான் எங்களை எல்லாம் இல்லாமையிலிருந்து படைத்திருக்கிறான். மாத்திரமல்ல, நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த குறிக்கோளோடு இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா படைத்தினங்களையும் படைத்தது மாத்திரமல்ல, அவற்றையெல்லாம் எங்களுக்கு அவன் வசப்படுத்தியும் தந்திருக்கிறான், கட்டுப்படுத்தி தந்திருக்கிறான். அவனை தவிர வேறு யாரும் இந்த வேலையை செய்யவில்லை. அவனுக்கு இணை துணை கிடையாது, அவனுக்கு மனைவி மக்கள் கிடையாது, அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனை போன்று இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. அவனை மாத்திரமே நாங்கள் வணங்கி வழிபட வேண்டும் என்பதுதான் அல்லாஹு தஆலாவுடைய எதிர்பார்ப்பாக குறிக்கோளாக இருக்கிறது. யாரெல்லாம் இந்த விஷயத்திலே மோசமாக நடந்து கொள்கிறார்களோ, அல்லாஹு தஆலாவை தவிர வேறு தெய்வங்களை வணக்கத்திற்காக வேண்டி எடுத்துக் கொள்கின்றார்களோ, அல்லாஹு தஆலாவை தவிர வேறு தெய்வங்களிடத்திலே தங்களுடைய தேவைகளை முறையீடு செய்கின்றார்களோ, அவர்கள் மனிதர்களாக இருக்கட்டும், அல்லாஹு தஆலாவால் படைக்கப்பட்ட சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்
மலக்குமார்கள் மற்றும் உண்டான நபிமார்கள் யாராக இருக்கட்டும், அவர்கள் அனைவரும் மிக பெரிய தவறை செய்து கொள்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்ன ஷிர்க லதுல்மன் அஸீம், நிச்சயமாக அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைப்பதானது ஒரு மகத்தான ஒரு பெரிய ஒரு அநியாயமாக இருக்கிறது என்று சொல்லுகின்றான். அவன் ஷிர்க் வைக்கின்ற பொழுது, ஒரு மனிதன் அல்லாஹு தஆலாவோடு வேறு படைத்தினங்களையும் சேர்த்து வணங்குகின்ற பொழுது அவன் தனக்கே அநீதி இழைத்துக் கொள்கின்றான், அந்த படைப்பினத்திற்கு அநீதி இழைக்கின்றான், தன்னை படைத்த ரட்சகனுக்கு அநீதி இழைக்கின்றான். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, நாம் உலகத்திலே படைக்கப்பட்டதன் நோக்கம் அல்லாஹு தஆலாவை மாத்திரமே வணங்க வேண்டும். அவனுக்கு இணையாக யாரையும் நாங்கள் கொல்லக்கூடாது என்பதுதான் அல்லாஹு தஆலா எங்களை படைத்திருப்பதன் நோக்கம். ஆனாலும் சகோதரர்களே, பெரியார்களே, வரலாற்றிலே மனிதன் செய்த மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததல்ல. அல்லாஹு தஆலாவை ரப்பாக ரட்சகனாக மனிதன் ஏற்றுக்கொண்டான். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்தே அல்லாஹு தஆலாவுக்கு இணை வைக்கின்ற ஒரு கெட்ட பண்பை அவன் தனக்குள்ளே உருவாக்கி கொண்டான். அதனை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அதனுடைய வழியில்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலும் சிலைகளை செய்து மனிதர்கள் அந்த சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்த சந்தர்ப்பத்திலே ஜாஹிலியா கால மக்கள் சுமார் 360 மேற்பட்ட சிலைகளை கஅபத்துல்லாஹ்வுக்குள் வைத்து வணங்கிக் கொண்டிருந்ததை நாங்கள் வரலாற்றிலேயே நாங்கள் பார்க்கின்றோம். எவ்வளவு பெரிய அநியாயம்! தங்களை படைத்து தங்களுக்கு தேவையான எல்லா வகையான வழிவகைகளையும் செய்து அவர்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்த அந்த ஏக ரட்சகனான அல்லாஹு தஆலாவை வணங்குகின்ற அதே நேரத்திலே அவனுக்கு இணையாக துணையாக பல கடவுளர்களையும் மனிதர்கள் எடுத்துக்கொண்டது மாத்திரமல்ல, அந்த கடவுளர்களுக்கு சிலை செய்து அவர்களை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் ஜாஹிலியா காலத்திலே எப்படி இருந்தார்கள் என்று, நாங்கள் ஒரு கல்லை, ஒரு அழகான கல்லை, ஒரு கவர்ச்சியான கல்லை வணங்கிக் கொண்டிருப்போம், இப்போது அவ்வாறு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அதனை விடவும் ஒரு சிறந்த கல்லை நாங்கள் காணுவோமாக இருந்தால் ஏற்கனவே வணங்கிக் கொண்டிருந்த கல்லை தூக்கி எறிந்துவிட்டு இந்த புதிய கல்லை வணக்கத்திற்காக வேண்டி எடுத்துக் கொள்வோம் என்று சஹாபாக்கள் ஜாஹிலியா காலத்திலே அவர்களுடைய அந்த வழிபாடுகளை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவு தூரம் இந்த ஜாஹிலியா காலத்திலே மடத்தனம் மடைமை அரங்கேறியிருந்தது என்றால் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் சிலைகளை வணங்கியது மாத்திரமல்ல, நாங்கள் மண் குவியல்களையும் வணங்கிக் கொண்டிருந்தோம். கற்கள் எங்களுக்கு வணங்க கிடைக்கவில்லை என்றால் மண் குவியல்களை நாங்கள் வணங்கிக் கொண்டிருந்தோம். அந்த மண் குவியலின் மீது ஆட்டு பாலை நாங்கள் கறந்து ஊற்றி அதனை வணங்குவது மாத்திரமல்ல, அதனை சூழ சவாப் செய்து கொண்டும் இருந்தோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அந்த அளவு தூரம் மடத்தனமான ஒரு காலகட்டத்திலேதான் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே இந்த கற்களை வணங்கக்கூடாது, அவற்றுக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது, அல்லாஹு தஆலாவை மாத்திரமே வணங்குங்கள் என்ற அந்த உயர்தரமான அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர்கள் செய்தார்கள். எந்த அளவு தூரம் இந்த பல தெய்வ வணக்கம் உலகத்திலே இருந்தது என்றால் இன்றும் நாங்கள் இந்தியாவிலே பார்க்கின்றோம். 33 கோடி தெய்வங்களை அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவு தூரம் அவர்கள் சிலை வணக்கத்திலே பல தெய்வ வணக்கத்திலே மூழ்கி இருந்ததை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிறிஸ்தவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய மகன் புதல்வன் என்று கூறி அவர்கள் கிறிஸ்துவத்தை ஒரு கடவுள் நம்பிக்கையாக ஏற்றிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே யூதர்களை பற்றி சொல்கின்றான், அவர்கள் உசைர் இப்னுல்லா, அல்லாஹு தஆலாவுடைய மகனாக உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று கூறி அவர்களையும் வணங்கி வந்ததை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். எனவே அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உலகத்திலே மனிதனை அல்லாஹு தஆலா படைத்திருப்பது அந்த அல்லாஹு தஆலாவை மாத்திரமே வணங்க வேண்டும் என்று. ஆனால் துரதிருஷ்டமாக மனிதன் வரலாற்றிலே பல்வேறுபட்ட தெய்வங்களை
அது சிலைகளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், ஏனைய படைப்பினங்களாக இருக்கலாம். இவற்றையெல்லாம் வணங்குவதற்கு ஆரம்பித்தான் அல்லாஹு தஆலா. குர்ஆனிலே பல இடங்களில், ஆயிரக்கணக்கான இடங்களில் இவ்வாறு நீங்கள் அந்த சிலைகளை வணங்க வேண்டாம், அல்லாஹு தஆலாவை மாத்திரமே வணங்குங்கள் என்று சொல்லியதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்றான், குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன். காபிர்களே, நீங்கள் வணங்கக்கூடியவற்றை நான் வணங்க மாட்டேன், நான் வணங்கக்கூடிய அந்த ஏக தெய்வமாகிய அல்லாஹு தஆலாவை நீங்களும் வணங்குபவர்களாக இல்லை என்று சொல்லும்படி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே சகோதரர்களே, இது ஒரு பயங்கரமான விஷயம். இன்ன ஷிர்க் லதுல்மன் அலீம். நிச்சயமாக இந்த ஷிர்க் வைப்பது என்பது மிகப்பெரிய அநியாயம் என்ற கருத்தை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்வதை பார்க்கின்றோம். அருமை சகோதரர்களே, இப்படி சொல்லுகின்ற பொழுது ஜாஹிலியா கால மக்கள் அல்லாஹு தஆலாவை மறுத்தார்கள் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள் என்பது அர்த்தமல்ல. நாங்கள் குர்ஆனை நாங்கள் எடுத்து பார்ப்போம், அவர்கள் அல்லாஹு தஆலா என்ற ஒரு தெய்வம் இறைவன் இருக்கிறான் என்று ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்று நாங்கள் குர்ஆனிலே பார்க்கின்றோம். அதாவது அரபிலே அகீதாவிலே சொல்லுவார்கள், தௌஹீது அர்ருபூபியா. அவர்கள் அல்லாஹு தஆலாவை ஒரு ரட்சகனாக ஏற்றிருந்தார்கள். அவர்கள் அல்லாஹு தஆலாவை மறுக்கவில்லை. அவன்தான் படைத்தவன், அவன்தான் உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களுக்கும் சொந்தக்காரன், அவன்தான் உலகத்திலே மனிதர்களை உயர்த்துகின்றான், தாழ்த்துகின்றான் என்ற எல்லா விஷயங்களையும் நம்பி இருந்தார்கள். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அதனை சொல்லுகின்றான், வலஇன் ஸஅல்தஹும் மன் கலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வஷக்கர ஸம்ஸ வல் கமர் லயகூலுன்னல்லாஹ். நபியே, நீங்கள் அந்த காபிர்களிடத்திலே கேளுங்கள், யார் வானங்களையும் பூமியையும் படைத்தான், யார் சூரியனையும் சந்திரனையும் உங்களுக்காக வேண்டி வசப்படுத்தி தந்தான் என்று கேளுங்கள். அவர்கள் சொல்லுவார்கள், அந்த குறைசி காபிர்கள் சொல்லுவார்கள், லயகூலுன்னல்லா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா தான் இவற்றையெல்லாம் செய்கின்றான் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் கவனமாக விளங்க வேண்டும். குறைசி காபிர்கள் அல்லாஹு தஆலாவை மறுக்கவில்லை, அல்லாஹு தஆலாவை படைப்பாளனாக ஏற்றிருந்தார்கள். ஆனால் அவர்களிடத்திலே இருந்த மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? அவர்கள் தௌஹீதுல் உலூஹியா எனப்படக்கூடிய இன்னும் ஒரு பகுதியைத்தான் அவர்கள் மறுத்தார்கள். இன்னும் ஒரு பகுதியைத்தான் பெரிய தவறை அவர்கள் செய்தார்கள். அது என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலாவோடு சேர்த்து வேறு தெய்வங்களை வணங்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொன்னானே, அந்த கட்டளையைத்தான் அவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு தவறிவிட்டார்கள். எனவே குறைஷி காபிர்கள் அல்லாஹு தஆலாவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாங்கள் சொல்ல முடியாது. அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், ஆனால் அல்லாஹு தஆலாவோடு சேர்த்து இன்னும் பல தெய்வங்களையும் அவர்கள் வணக்கத்திற்காக எடுத்துக்கொண்டார்களே, அதனைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மிகவும் கடுமையாக கண்டிக்கின்றான். ஏனென்றால் இந்த பழக்கம் அல்லாஹு தஆலாவை ஏற்றுக்கொண்டுவது மாத்திரமல்ல, அதனோடு சேர்த்து அவனோடு சேர்த்து வேறு பல தெய்வங்களையும் வணங்குவதல் என்ற அந்த பழக்கம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்தே ஆரம்பமாகிறது. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், போன்ற கடவுளர்களை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே அவர்களுடைய கவுங்கள் வணங்கி வந்தார்கள், அல்லாஹு தஆலாவோடு சேர்த்து வணங்கி வந்தார்கள். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களிலே இருந்த நல்லடியார்கள் மரணித்ததற்கு பின்னால் அவர்களுக்கு அவர்கள் சிலை வைத்தார்கள், அவர்களுக்கு அவர்கள் மக்பராக்களை கட்டினார்கள். கட்டி அந்த இடங்களுக்கு சென்று அவர்கள் அந்த தெய்வங்களிடத்திலே உதவி தேடினார்கள், அல்லாஹு தஆலாவை நெருங்குவதற்கு அப்படியான நல்லடியார்கள் உதவி செய்வார்கள் என்று நம்பினார்கள். பாருங்கள் சகோதரிகளே, எந்த இடத்திலே பிழை நடந்திருக்கிறது என்று. அல்லாஹு தஆலாவை அந்த சமூகம் ஏற்றுக்கொண்டிருந்தது, ஆனாலும் அவர்கள் விட்ட பிழை என்ன தெரியுமா? அந்த சமுதாயத்திலே இருந்த நல்லடியார்கள் மரணித்ததற்கு பின்னால் அவர்களுக்கு சிலை வைத்து அவர்களை தெய்வமாக எடுத்து அவர்களை பூஜிப்பதற்காக வேண்டிய அந்த சமூகம் ஆரம்பித்தது. எனவே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சாரம், அவர்களுடைய தாவத் முழுக்க முழுக்க இந்த தெய்வங்களை நீங்கள் வணங்க வேண்டாம், அல்லாஹு தஆலாவை மாத்திரமே நீங்கள் வணங்க வேண்டும் என்பதாக அமைந்திருந்ததை நாங்கள் குர்ஆனிலே பார்க்கின்றோம். அபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே அந்த மக்கள் சிலைகளை வணங்கினார்கள் என்றால் அவர்கள் அல்லாஹு தஆலாவை மறுத்துவிட்டு அல்லது மறந்துவிட்டு சிலைகளை வணங்கினார்கள் என்பது அர்த்தமல்ல. அல்லாஹு தஆலாவை ஏற்றிருந்தார்கள், தெய்வமாக ஏற்றிருந்தார்கள், அவன்தான் இந்த உலகத்தை படைத்தான் என்று ஏற்றிருந்தார்கள், அவன்தான் ரிசுக்கு கொடுக்கின்றான் என்று ஏற்றிருந்தார்கள்,
ஆனால் அவர்கள் சிலைகளை வணங்கியதன் நோக்கம் என்ன? இல்லால் யுக்கரிபூனா இல்லல்லாஹி ஸுல்ஃபா, இந்த சிலைகளை நாங்கள் வணங்குகின்ற பொழுது இந்த சிலைகளுக்கு உரியவர்கள் அந்த பெரியார்கள் எங்களுக்கு சிபாட்டு செய்வார்கள், அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுவார்கள் என்று நம்பினார்கள். அதுதான் அவர்கள் விட்ட மிகப்பெரிய தவறாக இருந்தது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் மிகவும் கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வரலாற்றிலே அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகமாக இருக்கட்டும், அல்லது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகமாக இருக்கட்டும், அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்த அந்த குறைசி காபிர்களாக இருக்கட்டும், அவர்கள் ஒரு பொழுதும் அல்லாஹு தஆலாவை மறுக்கவில்லை, அல்லாஹு தஆலாவை ரப்பாக ஏற்றிருந்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த மிகப்பெரிய பிழை அல்லாஹு தஆலாவோடு சேர்த்து இன்னும் பல தெய்வங்களையும் வணக்கத்திற்காக உதவி தேடுவதற்காக வேண்டி அமைத்துக் கொண்டார்கள். அதுதான் அவர்கள் விட்ட மிகப்பெரிய பிழையாக இருந்தது. கபல் நாட்டில் இருந்த மக்கள் சூரியனை தெய்வமாக எடுத்துக் கொண்டார்கள். இந்துக்கள் இருக்கிறார்களே இந்தியாவிலே இருந்தவர்கள், அவர்கள் சிலைகளை மாத்திரமல்ல பசு மாடுகளையும் தெய்வங்களாக எடுத்துக் கொண்டார்கள். அதே நேரம் மஜூசிகள் பாரசீக நாட்டிலே இருந்தவர்கள் நெருப்பை தெய்வமாக எடுத்துக் கொண்டார்கள். குறைசி காபிரிகள் சிலைகளை வணங்கியது மாத்திரமல்ல மலக்குகளையும் அல்லாஹு தஆலாவுடைய பெண் மக்கள் என்று கருதி அந்த மலக்குகளையும் அவர்கள் வணங்கி வந்தார்கள். எனவே சகோதரர்களே, எந்த இடத்திலே பிழை நடந்திருக்கிறது, எப்படியான ஒரு தாவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு செய்து வந்தார்கள் என்பதை நாங்கள் இங்கு கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அருமை சகோதரர்களே, எனவே இப்படியான ஒரு வணக்கத்தை நீங்கள் செய்ய வேண்டாம். அல்லாஹு தஆலா மாத்திரம்தான் உதவி தேடுவதற்கு, கட்டுப்படுவதற்கு, எங்களுடைய தேவைகளை முறையீடு செய்வதற்கு பொருத்தமான ரட்சகன் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் நபிமார்கள் எல்லோரும் சொன்னார்கள். அல்லாஹு தஆலாவிடத்திலே உதவி தேடுகின்ற அதே நேரத்திலே அவர்களுடைய சிலைகளிடத்திலும் உதவி தேடினார்கள். அவர்களிடத்திலே இருந்த நல்லடியார்களிடத்திலும் உதவி தேடினார்கள். அவர்களிடத்திலே இருந்த நல்லடியார்கள் மரணித்து விட்டால் அவர்களுக்காக வேண்டி மக்பராக்களை அமைத்து அவர்களிடத்திலே சென்று உதவி தேடினார்கள். அவர்களுக்கு நேர்ச்சியை வைத்தார்கள். அவர்களுக்காக வேண்டி தங்களுடைய மிருகங்களை எல்லாம் அறுத்தார்கள். எதற்காக வேண்டி? இல்லா யுக்கரிபூனா இலல்லாஹி இல்லா ஜுல்ஃபா. நிச்சயமாக அவர்களிடத்திலே சென்று அவர்கள், அல்லாவிடத்திலே சென்று அவர்கள் பரிந்து பேசட்டும், ஷபாஅத் செய்யட்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் அவ்வாறு செய்தார்கள். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் மிகவும் கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நபிமார்கள் உலகத்திலே செய்த இந்த தாவத்துடைய பணி எப்படிப்பட்டது? முதலாவது ஷிர்கை அவர்கள் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பண்ணி பாடுபட்டார்கள். ஷிர்கு என்றால் என்ன? சிலைகளை வணங்குவது, அல்லாஹு தஆலாவோடு சேர்த்து இன்னும் பல தெய்வங்களிடத்திலே நல்லடியார்களிடத்திலே சென்று உதவி தேடுவது, இதுதான் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், நாங்கள் ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு தூதுவரை நாங்கள் அனுப்பியிருந்தோம். எதற்காக வேண்டி அனுப்பியிருந்தோம் என்றால், அல்லாஹு தஆலாவை நீங்கள் வணங்குங்கள், உங்களிடத்திலே இருக்கின்ற இந்த தாவூத்துகளை அல்லாஹு தஆலா அல்லாமல் நீங்கள் எவற்றையெல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கின்றீர்களோ அவற்றையெல்லாம் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் நாங்கள் உலகத்திலே இருந்த எல்லா ரசூல்மார்களையும் அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். நாங்கள் மிகவும் நுண்டிப்பாக கவனமாக இந்த விஷயத்தை விளங்க வேண்டும். உலக வரலாற்றிலே இருந்த பெரும்பாலான சமூகங்கள் அவர்கள் நாஸ்திகர்களாக இருக்கவில்லை, அவர்கள் ஆஸ்திகர்களாக கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு அல்லாஹு தஆலாவோடு சேர்த்து வேறு தெய்வங்களை வழங்கியதாகும். எனவே யாக்கோம் வஅபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைரோ, எனது சமுதாயமே நீங்கள் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு தெய்வங்களை வணங்க வேண்டாம் என்று அந்த நபிமார்கள் தங்களுடைய சமுதாயத்தை நோக்கி சொல்லியதை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே சகோதரர்களே, இவற்றையெல்லாம் ஏன் நாங்கள் சொன்னோம் என்றால், இன்றும் எமது சமுதாயத்திற்கு மத்தியிலே இப்படியான ஒரு நிலை இருக்கிறது. அல்லாஹு தஆலாவை வணங்கிக் கொண்டு அவனிடத்திலே உதவி தேடிக்கொண்டு அவனுக்கு குர்பான் கொடுத்துக்கொண்டு மரணித்துவிட்ட அடியார்களுடைய மக்பராக்களுக்கு சென்று கபரிஸ்தானங்களுக்கு சென்று அங்கும் கூட அந்த மக்பராக்களின் மீது கையை வைத்து அங்கும் பூஜைகளிலும் வழிபாடுகளிலும் நேர்ச்சைகளிலும் ஈடுபடுகின்ற ஒரு சாராரை நம் சமுதாயத்திலே பார்க்கின்றோம். இது ஒரு சாதாரண தவறு அல்ல,
இவர்களிடத்திலே கேட்டால், ஏன் நீங்கள் அப்படி செய்கின்றீர்கள் என்று கேட்டால், அவர்கள் சொல்லுகின்ற கருத்து, இந்த மக்பராக்களுக்குள் அடங்கப்பட்டிருக்கின்ற நல்லடியார்கள், அவர்களிடத்திலே நாங்கள் சென்று உதவி தேடுகின்ற பொழுது அவர்கள் அல்லாவிடத்திலே சென்று எங்களுக்காக வேண்டி பரிந்து பேசுவார்கள், எங்களுடைய நோய்களை நிவர்த்தி செய்வார்கள், நிவர்த்தி செய்யும்படி அல்லாஹு தஆலாவிடத்திலே கேட்பார்கள். நாங்கள் நேரடியாக நீதவானோடு பேசுவதற்கு முடியாது, அங்கிருக்கின்ற வக்கீல்களை நாங்கள் எப்படி எங்களுக்கு கூலிக்கு அமர்த்துகின்றோமோ அது போன்றுதான் நாங்கள் அல்லாஹு தஆலாவோடு நேரடியாக சம்பாஷிக்க முடியாது, அவனிடத்திலே சென்று எமது தேவைகளை முறையிட முடியாது. எனவே நாங்கள் இந்த லோயர்ஸாக, வக்கீல்களாக, வழக்கறிஞர்களாக நாங்கள் இந்த நல்லடியார்களை பயன்படுத்துகின்றோம் என்று அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமை சகோதரர்களே, வரலாற்றிலே இந்த சமுதாயங்கள் என்ன தவறை செய்தனவோ, ஜாஹிலியா காலத்து மக்கள் எப்படியான ஷிர்கிலே, எப்படியான ஒரு பாவத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்களோ, அந்த தவறைத்தான் நவீன முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கின்ற சிலரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். யா அல்லாஹ், உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடத்திலே மாத்திரமே நாங்கள் உதவி தேடுகின்றோம் என்று அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி அல்லாஹு தஆலாவுக்கு முன்னால் நாங்கள் ஒரு பெரிய பிரகடனத்தை செய்துவிட்டு நாங்கள் மக்பராக்களுக்கும் ஜியாரங்களுக்கும் சென்று இந்த உதவிகளை தேடுவது என்பது ஒரு சாதாரண குற்றம் அல்ல. உண்மையில் அந்த நல்லடியார்கள், அந்த மக்பராக்களுக்குள் அடங்கப்பட்டிருக்கின்ற அந்த நல்லடியார்கள் ஏதோ அவர்களுடைய மருமையினுடைய வீரேற்றத்துக்காக வேண்டி தேடிக்கொண்டு அவர்கள் போய்விட்டார்கள். அவர்களிடத்திலே சென்று உதவி தேடுவது என்பது ஒரு பெரும் பாவம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அது அல்லாஹு தஆலாவால் மன்னிக்கப்பட முடியாத ஷிர்காக இருக்கிறது என்பதையும் நாங்கள் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். அருமை சகோதரிகளே, பெரியார்களே, ஷிர்கை பொறுத்தவரையிலே அதனை இரண்டு பிரிவாக நாங்கள் பிரித்து நோக்க முடியும். முதலாவது பெரிய ஷிர்க், இரண்டாவது சிறிய ஷிர்க் என்று இரண்டு வகையில் நாங்கள் ஷிர்கை நாங்கள் பிரித்து நோக்க முடியுமாக இருக்கிறது. ஷிர்கிலே இருக்கின்ற பெரிய ஷிர்கிலே இரண்டு பகுதிகள் இருக்கிறது. முதலாவது பகுதி இவ்வாறு சிலைகளையும் கபர்களையும் சென்று நேரடியாக வணங்கி அந்த சிறைகளிடத்திலும் அந்த கபர்களுக்குள் அடங்கப்பட்டிருக்கின்ற நல்லடியார்களிடத்திலும் உதவி தேடுவது, இது ஒரு பயங்கரமான செயல். இதனை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது, மா நஅபுதுஹும் இல்லா லியுக்கர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. இந்த காபிரிடத்திலே கேட்டால், நீங்கள் ஏன் இவற்றை வணங்குகிறீர்கள் என்று கேட்டால், அல்லாஹு தஆலாவிடத்திலே எங்களை இவர்கள் நெருங்க செய்வார்கள் என்ற நோக்கத்தோடு தான் வணங்குகின்றோம், உதவி தேடுகின்றோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அவர்களுடைய அந்த ஷிர்கை, அந்த நடவடிக்கையை அல்லாஹு தஆலா கண்டித்து அது பிழை என்று சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இது வெளிப்படையான மிகப்பெரிய ஷிர்கின் ஒரு பகுதியாக இருக்கிறது. ஷிர்கிலே இரண்டாவது ஒரு பகுதி இருக்கிறது, அதனை பற்றியும் நாங்கள் விளங்கி வைத்திருக்க வேண்டும். பெரிய ஷிர்கின் இன்னொரு வகை, பெரிய ஷிர்கின் முதலாவது வகை சிலைகளையும் மக்பராக்களுக்குள் அடங்கப்பட்டிருப்பவர்களிடத்திலும் சென்று உதவி தேடுவது. பெரிய ஷிர்கின் இரண்டாவது வகை, அது மிக முக்கியமானது, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பல இடங்களிலே சொல்லிக் காட்டுகின்றான். அதுதான் அல்லாஹு தஆலா அல்லாதவர்களை எமது வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டிகளாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால் அதுவும் ஒரு ஷிர்காக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வழிகாட்டல்களையும் தர வேண்டும். அது நாம் எப்படி வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்பதாக இருக்கலாம், எப்படி குடும்பம் நடத்த வேண்டும், எப்படி அரசியல் செய்ய வேண்டும், எப்படி பொருளாதாரம் செய்ய வேண்டும், எப்படி சமூக உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக எல்லாம் சட்டங்களை ஏற்றி தருகின்ற முழு பொறுப்பும் அல்லாஹு தஆலாவுக்குரியதாக இருக்கிறது. இன்ன அலைனாலல் ஹுதா, நிச்சயமாக வழிகாட்டுகின்ற பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த வழிகாட்டல்களை நாங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே இருந்து எடுக்காமல், நாங்கள் உலகத்தில் இருக்கின்ற சட்டம் இயற்றுகின்ற மனிதர்களிடத்திலே இருந்து எடுப்போமாக இருந்தால், ரோம டச்சு சட்டங்களில் இருந்து நாங்கள் சட்டங்களை எடுப்போமாக இருந்தால், மேற்கத்திய உலகத்தில் இருந்தோ கீழத்திய உலகத்தில் இருந்தோ நாங்கள் சட்டங்களை எடுப்போமாக இருந்தால், அப்போதும் அல்லாஹு தஆலாவுக்கு நாங்கள் ஷிர்க் வைத்து விட்டோம். அது ஒரு சிறிய ஷிர்க் அல்ல, ஒரு பெரிய ஷிர்க்காக இருக்கிறது என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். இதற்கு குர்ஆனுடைய வசனம் மிகவும் தெளிவான ஆதாரமாக இருக்கிறது.
வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃஉலாயிக ஹுமுல் காஃபிரூன். யார் அல்லாஹு தஆலா இறக்கிய சட்டதிட்டங்களை கொண்டு தீர்ப்பு சொல்லவில்லையோ, தங்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர்கள் தீர்ப்பு சொல்லவில்லையோ, அவர்கள் தான் காவிர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான் குர்ஆனில். எனவே குஃபர் ஷிர்கை விடவும் மிகவும் உயர்ந்த ஒரு அந்தஸ்திலே இருக்கின்ற ஒரு பாவமாக இருப்பது என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா அல்லாத மனிதர்கள் உலகத்திலே ஏற்றுத் தந்த சட்டங்களை எமது வாழ்க்கைக்குரிய சட்டங்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்வது ஒரு சாதாரண ஒரு பாவம் அல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், யூதர்களையும் நசாராக்களையும் பற்றி சொல்லுகின்றான், இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ் வல் மஸீஹ் இப்னு மரியம் வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ் நிச்சயமாக இலாஹன் லா இலாஹ இல்லாஹு சுபஹானஹு அம்மா யுஷ்ரிகூன். நிச்சயமாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற இந்த கருத்தை நீங்கள் பாருங்கள், யூதர்களும் நசாராக்களும் தங்களுடைய சன்னியாசிகளையும் தங்களுடைய மார்க்க அறிஞர்களையும் தெய்வங்களாக எடுத்துக்கொண்டார்கள். கவனமாக இந்த குர்ஆனுடைய வசனத்தை நாங்கள் விளங்க வேண்டும் சகோதரர்களே. யூதர்களும் நசாராக்களும் தங்களுடைய மார்க்க தலைவர்களை, தங்களுடைய சன்னியாசிகளை, தங்களுடைய புரோகிதர்களை தெய்வங்களாக எடுத்துக்கொண்டார்கள் என்று குர்ஆனிலே சொல்லுகின்றான். எவ்வாறு மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த கிறிஸ்தவர்கள் தெய்வமாக எடுத்துக்கொண்டார்களோ, அதே போன்றுதான் இந்த இவர்கள் தங்களுடைய தெய்வங்களாக தங்களுடைய மத தலைவர்களை எடுத்துக்கொண்டார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இந்த குர்ஆனுடைய வசனம் இறக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த கிறிஸ்தவர்களும் இந்த யூதர்களும் தங்களுடைய மத தலைவர்களை தெய்வங்களாக எடுத்துக்கொண்டார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றானே, அவர்கள் ஒரு நாளும் அவர்களுக்கு முன்னால் இருந்து சுஜூது செய்ததை அல்லது ருக்குஉ செய்ததை, அவர்களை வணங்கியதை நாங்கள் காணவில்லையே. அப்படி இருந்தும் அல்லாஹு தஆலா அவர்களை அவர்கள் ரட்சகர்களாக ரப்புகளாக எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்லுகின்றானே, அதற்கான காரணம் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே என்ன சொல்லுகின்றான், இந்த கிறிஸ்தவர்களும் யூதர்களும் தங்களுடைய மத தலைவர்களை தங்களுடைய ரப்புகளாக எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்லுகிறானே, ஆனாலும் அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒரு நாளும் தங்களுடைய மத தலைவர்களை வணங்கவில்லையே, அவர்களுக்கு முன்னால் சுஜூது செய்யவில்லையே, ருக்குஉ செய்யவில்லையே, அப்படி இருந்தும் ரப்புகளாக அந்த தலைவர்களை எடுத்துக் கொண்டார்கள் என்று சொல்லுகின்றானே, இதனுடைய அர்த்தம் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள். அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், அவர்கள் அவர்களை வணங்கவில்லை தான், இருந்தாலும் அவர்கள் ஏற்றிய சட்டங்களை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்குரிய சட்டங்களாக எடுத்துக்கொண்டார்கள். தங்களுடைய சௌராத்திலும் இஞ்சியிலும் வந்த சட்டங்களை எல்லாம் எடுத்து ஒரு பக்கத்திலே வீசிவிட்டு இந்த மத தலைவர்கள் ஏற்றி கொடுத்த சட்டங்களை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்குரிய சட்டங்களாக எடுத்துக்கொண்டார்கள். அதனைத்தான் அல்லாஹு தஆலா இப்படி சொல்லுகின்றான், சட்டங்களை ஏற்றுக்கொண்டாலே அவர்களை தெய்வங்களாக ஏற்றுக்கொண்டது என்பது அர்த்தம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதில் சொல்லுகிறார். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எனவே ஒரு மனிதனுக்கு முன்னால் நாங்கள் சுஜூது செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் அவன் சொல்லுகின்ற சட்டங்களை, அவன் ஏற்றி தருகின்ற சட்டங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்துவோமாக இருந்தால் அவனை நாங்கள் தெய்வமாக எடுத்துக்கொண்டோம், ரப்பாக எடுத்துக்கொண்டோம் என்பதுதான் அத்தாட்சியாக இருக்கிறது. வட்டி எடுக்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது, வட்டி கொடுக்க வேண்டாம், லஞ்சம் எடுக்க வேண்டாம், லஞ்சம் கொடுக்க வேண்டாம், திருமணம் செய்யுங்கள், நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்றெல்லாம் குர்ஆனிலே ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்க, அவற்றையெல்லாம் ஒரு பக்கத்திலே வீசிவிட்டு குர்ஆனுடைய சட்டங்களை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சட்டங்களை எல்லாம் எடுத்து ஒரு பக்கத்திலே வீசிவிட்டு உலகத்திலே எங்களை போன்ற மனிதர்கள் அல்லது நாங்களே ஏற்றுக்கொண்ட சட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோமாக இருந்தால் அது ஒரு பெரிய ஷிர்க், ஒரு சாதாரண ஷிர்க் அல்ல. எப்படி ஒரு சிலைக்கு முன்னால் சென்று வணங்குவது ஒரு பெரிய ஷிர்கோ, அதே போன்றுதான் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை சக மனிதர்களுக்கு ஒரு மனிதன் கொடுப்பானாக இருந்தால் அவனும் அந்த குறிப்பிட்ட மனிதனை தெய்வமாக எடுத்துக்கொண்டான் என்பது அர்த்தமாகும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு கணம் நோட்டமிட்டு பார்ப்போம்.
அல்லாஹ் தஆலாவுடைய சட்டங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே முன்னுரிமை இருக்கிறதா, அல்லது இந்த உலகத்திலே ஏற்றப்பட்டிருக்கின்ற சட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்குகின்றோமா? நாம் எதற்கு முன்னுரிமை வழங்குகின்றோம் என்பதை வைத்து நாம் அழகான தீர்மானங்களுக்கு வர முடியுமாக இருக்கும். அருமை சகோதரர்களே, எனவே ஷிர்க், பெரிய ஷிர்க் இருக்கிறதே, அதனை இரண்டு வகையாக பிரிக்கலாம். முதலாவது வகை சிலைகளை வணங்குவது, மக்பராக்களுக்கு சென்று உதவி தேடுவது. இரண்டாவது வகை அல்லாஹு தஆலாவை ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றி தந்த சட்டங்களை எல்லாம் ஒரு பக்கத்திலே வைத்துவிட்டு, மனிதர்களால் இயற்றப்பட்ட சட்டங்களை எமது வாழ்க்கையில் அவைதான் சிறந்த சட்டங்கள் என்று எண்ணிக்கொண்டு அவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்துவோமாக இருந்தால், அல்லாஹு தஆலாவுக்கு நாங்கள் இணை வைத்து விட்டோம். அது ஒரு சின்ன இணை அல்ல, ஒரு பெரிய இணையாக இருக்கிறது என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃஉலாஇக ஹுமுல் காஃபிரூன். அல்லாஹு தஆலா ஏற்றி தந்த சட்டங்களை யார் வைத்து தங்களுடைய வாழ்க்கையை ஆளவில்லையோ, ஆட்சி செய்யவில்லையோ, அவர்கள் எல்லோரும் காபிர்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் மாயிதாவிலே சொல்லுவதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அருமை சகோதரிகளே, எனவே பெரிய ஷிர்க் என்பது ஒரு வகை. ஷிர்க்கிலே சின்ன ஷிர்க்கும் இருக்கிறது, அதனை பற்றியும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் மாத்திரம்தான் சத்தியம் செய்ய வேண்டும், வல்லாஹி தல்லாஹி என்றுதான் சத்தியம் செய்ய வேண்டும். ஆனால் ஒரு மனிதன் படைப்பினங்களின் பெயரை சொல்லி அதன் மீது சத்தியமாக என்று சொல்லிவிட்டால், அவன் ஒரு ஷிர்க்கிலே, சின்ன ஷிர்க்கிலே ஈடுபட்டு விட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து சத்தியம் செய்வது, கஅபாவை வைத்து சத்தியம் செய்வது, தனது பெற்றோர்களை வைத்து சத்தியம் செய்வது, தனது நாட்டை வைத்து சத்தியம் செய்வது, அல்லது குர்ஆனின் மீது சத்தியமாக என்று சொல்லுவது, இவையெல்லாம் சிறிய சிறுக்கிலே அடங்கும் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். மன் ஹலஃப பிகைரில்லாஹி ஃபக்கத் அஷ்ரக். ரவாஹு திர்மிதி. அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அல்லாத வேறு எந்த படைப்பினத்தின் மீதாவது யாராவது ஒருவன் சத்தியம் செய்வானாக இருந்தால் அவன் ஷிர்க் வைத்து விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாங்கள் சத்தியம் செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலாவின் மீது மாத்திரமே சத்தியம் செய்ய வேண்டும். அடுத்ததாக எனது கையிலே காயத்து கட்டுவது, நூல்களை கட்டுவது, வளையங்களை போட்டுக் கொள்வது என்பவையும் சிறிய சிறுக்காக இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் வேறு தெய்வங்களை அழைப்பதாக அது கருத்திலே கொள்ளப்படும். இல்லா அன்னஹா லா தஸீதுக இல்லா வஹனன் ஃபஇன்னக லவ் முத்த வஹிய அலைக மா அஸ்லஹத அபதன். ரவாஹு அஹ்மத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தாயத்து கட்டினால், நீங்கள் நூல் வளையங்களை நீங்கள் உங்களுடைய ஏதாவது ஒரு இடத்திலே கொழுவிக் கொள்வீர்களாக இருந்தால், நிச்சயமாக உங்களுக்கு அது பலவீனத்தை தவிர வேறு எதனையும் கூட்ட மாட்டாது. நீங்கள் அதனோடு மரணிப்பீர்களாக இருந்தால் நீங்கள் ஒரு பொழுதும் வெற்றி அடைய மாட்டீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக். யார் ஒருவன் நூல் வளையங்கள் போட்டுக் கொள்கின்றானோ, காயத்து கட்டிக் கொள்கின்றானோ, அவனை பொறுத்தவரையில் அவன் ஷிர்க் வைத்து விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, சூனியம் செய்வது என்பதும் ஒரு சிறிய ஷிர்க்காக இருக்கிறது. மன் அகத உக்குதத்தன் சும்ம நஃபத பிஹா ஃபக்கத் ஸஹர வமன் ஸஹர ஃபக்கத் அஷ்ரக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாராவது ஒருவன் சூனியம் செய்வதற்காக வேண்டி ஓதி ஊதுகின்றானோ, அது குர்ஆனுடைய வசனம் அல்ல, ஹதீஸிலே வந்திருக்கின்ற வாசகங்கள் அல்லாத வேறு ஏதாவது ஒரு ஷிர்கான வாசகத்தை ஓதி அவனுடைய அந்த முடிச்சிலே நூலிலே ஊதுகின்ற பொழுது, அல்லது சூனியம் செய்கின்ற பொழுது அவன் ஷிர்க் வைத்து விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாங்கள் ஒருவருக்கு சுகீனமாக இருக்கிறது, ஒருவருக்கு ஜின்னுடைய பிரச்சனை வந்திருக்கிறது என்று நாங்கள் கண்டால், அவருக்கு குர்ஆனுடைய வசனங்களை ஓதி ஊதலாம். அதில் எந்த விதமான தடையும் கிடையாது. அது சூரத்துல் ஃபாத்திஹாவாக இருக்கலாம், அல்லது ஆயத்துல் குர்சியாக இருக்கலாம், அல்லது குர்ஆனுடைய எந்த ஒரு வசனமாக இருந்தாலும், அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கை வைத்து நாங்கள் அவ்வாறு செய்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹு தஆலாவிலே ஷிஃபாயை வைப்பான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கடைசியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் எப்போது ஒரு சூனியக்காரனிடத்திலே சென்று, அல்லது குறி சொல்பவனிடத்திலே சென்று சாஸ்திரம் பார்க்கின்றானோ, அவனும் ஷிர்கிலே ஈடுபட்டு விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மன் அதா அர்ராஃபன் ஃபஸஅலஹு அன் ஷைஇன் ஃபஸத்தகஹு லம் துக்பல் லஹு ஸலாத்து 40 யௌமன். ரவாஹு முஸ்லிம். யார் ஒருவன் ஒரு சூனியக்காரனிடத்திலே, ஒரு குறி சொல்பவனிடத்திலே சென்று குறி கேட்கின்றானோ,
சாஸ்திரம் கேட்கின்றானோ அவனுடைய அந்த சாஸ்திரத்தை அவன் நம்புவானாக இருந்தால் அவனுடைய 40 நாள் தொழுகைகள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதையும் நாங்கள் ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஷிருக்கு 2 வகைப்படும். பெரிய ஷிருக்கு, சிறிய ஷிருக்கு என்று 2 பிரிக்கலாம். அந்த எல்லா வகையான ஷிருக்குகளிலிருந்தும் தூரமாகுவதற்கு வல்ல அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அல்லாஹ்வே, உன்னை மாத்திரம் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக, உன்னிடத்திலே மாத்திரம் உதவி தேடக்கூடியவர்களாக, உன்னில் மாத்திரம் தவக்குள் வைக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. நாம் இதுவரைக்கும் தெரிந்தும் தெரியாமலும் செய்துவிட்ட பெரிய சிறிய சிறுக்குகள் அனைத்தையும் விட்டும் நாங்கள் உன்னிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுகின்றோம். யா அல்லாஹ், இதற்கு பிறகும் கூட அப்படியான சிறுக்குகளிலே சிக்கிவிடாமல் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. நாளை மறுமையிலே வெற்றி அடைந்த கூட்டத்தவர்களில் எம் அனைவரையும் சேர்ப்பாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستهديه والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن الناس من يتخذ من دون الله أندادا يحبونهم كحب الله والذين آمنوا أشد حبا لله. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: من عمل عملا ليس عليه امرنا فهو رد. صدق النبي صلى الله عليه وسلم. فيا عباد الله، ان الشرك لظلم عظيم، فلا بد ان نتجنب جميع انواع الشرك صغيره وكبيره. جعل الله واياكم ممن يستمعون القول فيتبعون احسنه. بارك الله لنا ولكم بالقران العظيم، ونفعنا بالايات وذكر الحكيم، انه تعالى جواد كريم، ملك عظيم، رب حليم، فاستغفروه انه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد: إن الله وملائكته يصلون على النبي: يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على حبيبك سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. اللهم صل وسلم على حبيبك سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. اللهم ارض عن ساداتنا أبي بكر الصديق وعمر الفاروق وعثمان ذي النورين وعلي أسد الله وعن باقي الصحابة أجمعين، وعنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. فيا عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الجليل الجبار يذكركم ويزدكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون.